هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. اما بعد، اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மஸ்ஜிதில் ஏலான் செய்யப்பட்டு நிர்வாகத்தால் மஸ்ஜிதுக்கு வாங்கோ மார்க்கத்துடைய சிறந்தேங்கிற ஞாபகம் வைக்கப்படும். இப்படி பல ஏலான்கள், பல அறிவிப்புகள் செய்யப்பட்டு இன குறிப்பிட்ட சில சகோதரர்கள் உண்டு தெரிந்து. சகோதரர்களே, பொதுவாக எங்களுக்கு உடம்புல வார நோய், அதனுடைய வருத்தம், அதனுடைய சிரமம் எல்லாருக்கும் விளங்கும். கையில் ஒரு பெண்டேஜ் கட்டி கொண்டிருந்தா முதலாவது கண்டு கேட்கிறான், என்ன செய்தி அது, என்ன நட. கண்ணியமானவர்களே, கொரோனா வைரஸ் பரவிச்சு சின்னவர்களுக்கும் அதை பற்றி தெரியும், பெரியவங்களுக்கும் தெரியும், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவதானமாக. கண்ணியமானவர்களே, ஆனால் தீனுடைய பலவீனங்கள் எங்களை வாழ்க்கையில் அல்லாட தொடர்பு குறைஞ்சி, அமல்கள் குறைஞ்சி, எதை எதனால் யாருக்கு இதை எதிர்பார்க்கிறோமோ அது இல்லாத ஒரு நிலைமையை இன்றைக்கு சமூகம் கண்டுகொண்டிருக்குது. ஸ்கூல் பிரின்சிபல் கவலைப்படுறாரு, ஸ்கூலில் தொழுக வார பிள்ளைகள் அவங்களுக்கு சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யறதுக்கு வைக்கிற பக்கத்தில் கூட சிறுநீர் கழிச்சு வைக்கிறாங்கிற கவலை அவருக்கு. 500 பிள்ளைகள் படிக்கிறாங்க, யாருமே பேரு ஸ்கூல் சிம் ஸ்கூல் காலை கொண்டதில் கிராத்தை கொண்டு தான் ஆரம்பிக்கிறது. சகோதரர்களே, அவர் சொல்கிறார், ஒரு புள்ள கூட தொழுகிறாங்க இல்லை. பிரின்சிபல் எங்களை கூப்பிட்டு பேசுகிறார், கவலை கவலை. ஒரு தாய் பெண்கள் பாடசாலையிலிருந்து அவட மாணவியை விலக்கி கொண்டுட்டு அவர் சொல்கிறார், பெண்கள் பாடசாலையிலிருந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள முஸ்லீம் பெண்மணிகள் ஒழுக்கமாக இருக்கணும், தனியை படிக்கணும், அவங்களுக்கு யூனிஃபார்ம் வேற எல்லாம் செஞ்ச எந்த அளவு சொன்னா அதுல போதை வந்து கூட உள்ளுக்கு போயிருக்குது, சில மாணவிகள்கிட்ட கூட இது இருக்குது. நான் இந்த மகளை ஸ்கூல்ல வைக்க இயலாது, நினைப்பாவ வெளியெடுத்துட்டேன். சகோதரர்களே, இது எங்க நாங்க முகத்தை இந்த காரி மேலத்துப்புற மாதிரி இருந்த விடயங்கள் இன்றைக்கு நாங்க இதுக்குரிய சரியான நடவடிக்கை எடுக்கலண்டா இந்த பிள்ளைகள் பாவம். எங்கட முன்னோர்கள் அழகா ஏதோ ஒழுக்கத்தை, மார்க்கத்தை, பண்பாட்டை தந்தாங்க. பெரியவங்களை பார்த்தா தப்புக்கு வரணும், தொழுகைக்கு வரணும், ஒழுக்கமா இருக்கணும், மரியாதை இருக்கணும், உமவா படமா, இப்படி ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு. சகோதரர்களே, ஒரு ஊர் என்று சொல்றது அதில் இருக்கக்கூடிய காப்பட் ரோடை வச்சு அந்த ஊருக்கு நல்ல பேர் வாங்கல. அங்கே எல்லாரும் வீடு மாஷா அல்லாண்டு மாடா மாடிவீடுகளை கட்டிட்டாங்க, எல்லாருமே ஜப்பான்லேருந்து நல்ல நல்ல வாகனங்கள் இறங்கிட்டாங்க. இதனால் ஒவ்வொருக்கு நல்ல பேர் ஒரு நாளும் வரப்போறது இல்லை. உங்களுக்கு தெரியும் தாய்க்குண்டா என்ன நினைவார் தாய். சகோதரர்களே, தாய்க்குண்டா எங்களுக்கு கல்லடி நினைவார். யார் அடித்த, யாருக்கு அடித்த, எப்படி எப்பயோ பட்ட அடி, எப்பயோ பட்ட கல். இன்னைக்கு கூட ஹஜ்ஜும்ராவுக்கு போயிட்டு தாய்ப்புக்கு போகும் பொழுது எங்களுக்கு பயம் வரும், கல்லால் அடிப்பாங்களா. இன்னைக்கும் அந்த ஊர்ல அந்த குணம் நீங்கலாமே அப்படின்னு பேசிக் கொள்வாங்க. சகோதரர்களே, அதே நேரத்தில் மதீனாவுக்கு வந்தா மதீனா வாசியம் நல்ல நல்ல மக்களாமே. இந்த நல்ல பேர் எடுக்கக்கூடிய அக்குன்னா இந்த திருமக்கம் எடுக்கக்கூடிய அக்குன்னு என்ன இருந்துச்சு, டோல்பின் வேணு இருந்துச்சா, இஞ்ச கூட இருந்துச்சா,
காப்பட்டு ஓடி நின்றா. அக்குர்ண இந்த திருமக்கம் இந்த பேர் இங்க மட்டுமல்ல உலகம் எல்லாம் இங்க அக்குர்ணை. இது அக்குர்ணை சேர்ந்த பகுதி தானே திருமக்கம் இந்த பேர். வெடிக்கேன்மா இன்றைக்கு ஒரு மரத்தை நாட்டிடலாம், ஒரு ஃபேக்டரிய கட்டிடலாம், ஒரு 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 நிறுவனத்தை நிறுவிடலாம், ஆனா நல்ல பேரின் குட்மீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாத்திர சொன்னாங்க, நான் நல்ல ஊர் மகன், கண்ணியமான பரம்பரையால் இஸ்ராயில் அல்லாத அடிமை அர்த்தம், அல்லாத அடிமை என்றுதான் இஸ்ராயில் அர்த்தம். யாருக்கு சொல்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் ஒரு கூட்டம் வந்தான், வந்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இஸ்ராயில் என்றது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்புறீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க நாங்க நிச்சயமாக நம்புறோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க யாரெல்லாம் நீ சாட்சியாயி, நீ சாட்சியாக இவங்க சொல்ற வார்த்தைக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க அவ்வளோ பேருடைய சாட்சியோட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ராயில் என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை சாலிஹான பரம்பரையுடைய பிள்ளை பரம்பரை. அல்லாஹ்வுத்தால ஏன் அந்த பனு இஸ்ராயில் அவ்வளோ அட்டகாசம் செஞ்சு அவங்களோட மாப்பட நல்ல பேரை வச்சு கூப்பிட்டு கொஞ்சமான யோசிக்கும். இவ்வளோ நல்ல வாப்பா ஆதிமுடைய மகனே இனிமே படிச்சுக்கோங்க பாப்பா ஆடி மகட நீ இப்படி ரோட்ல சுத்துற ஆள் இல்ல என்ன நீ கோழையாங்க அவட வாப்ப ஊர்ல பெரிய சண்டிகன். இது மாதிரி எல்லாம் விளங்கப்படுத்துறானா அவுலாசியாக்கும் நீங்க நபிமார்ல பரம்பரை நல்ல பரம்பரை நல்ல தமிழி குப்பீடி உனக்கு நல்லா நடந்துக்கோங்கோ சொல்லி கேட்க. அதன மாதிரிதான் சொல்றேன் அக்குன்ன திருமக்கம் பேர் பெற்ற ஊரு திருமக்கம் பேர் பெற்ற ஊர் சகோதரர்களே கண்ணியமானவர்களே அல்லாவுடைய நல்லடியார்கள் எங்கட மூதாதையில் இருந்த கபல்கள் எல்லாம் வெளிச்சமாக்கி வைக்கட்டும். எங்களோட வாப்பா அம்மா கூர்ணதா, எங்களோட அப்பா அம்மா கூர்ணதா, எல்லா அக்குண உறவுகள் தான் அந்த நல்ல மக்களுடைய கபல்கள் எல்லாம் வெளிச்சமாக்கட்டும். நான் இன்றைக்கு அந்த பேரை பாதுகாக்கிறோமா பாதாள குளிர தள்ளுவோமா? இன்றைக்குள்ள ஜெனரேஷன் என்ன, இன்றைக்குள்ள நிலைமை என்ன? கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பைக் ஓடினா பைக் ஆக்சிடென்ட், ரோடோரங்கள்ல நின்றா இரு ஒரு மணிக்கு வாலிப பிள்ளைகள் வாலிப பிள்ளை ஸ்கூல்கள் கிட்ட டீச்சர்ஸ் நடக்கிறாங்க. ஆனா சகோதரர்களே கண்ணியமானவர்களே எவ்வளவு ஒரு கண்ணியத்தோட உயர்வோட மதிப்போட ஒழுக்கத்தோட பேர் பெற்ற இடங்கள். இப்ப நாம் இன்னைக்கு யோசிக்கணும் பள்ளிக்கலங்கான காப்பர் போட்டுக்கலாம், டைல்ஸை பிடிச்சிடலாம், பல்ஸ் அழகா போட்டுக்கலாம், பள்ளி அழகாக்கிடலாம். அல்லாமா இக்பால் இதைத்தான் சொன்னாரு செங்கோட்டை கட்டி வைத்திருக்கக்கூடிய மன்னர்களே ரெட் மஸ்ஜித் செங்கோட்டையில மஸ்ஜித் சிவப்பு மஸ்ஜித் இன்றைக்கு உலக சாதனைகள் போல தாஜ்மஹால் புஸ்திங்களுடைய அடையாளம் கட்டினீங்களே ஆனா நீங்க சமூகத்தை கட்ட மறந்துட்டீங்களே. எங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு பிஸி ஆனா அருமையான சகோதரர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களோட வாலிப சமூகம் எங்களோட பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகளை உழைச்சி ரொம்ப வாப்பா. கண்ணியமானவர்களே நாங்க இன்றைக்கு பார்த்து கேட்டு யோசிக்கலண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்றாங்க அந்நிய மக்கள் சொல்றாங்க முஸ்லிம் வாலிபர்களுடைய போக்குகள் இப்படியே போகும் என்று சொன்னா முஸ்லிம்களுடைய மையத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லாம போகும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஜனாதா செய்யும் வெஹிக்கல் வந்துட்டு உண்மையிலே ஆள் இல்லாத ஒரு அடையாளம் தான் சுவீப்பர் போறதுக்கு முந்தைய ஜெனுவில் இருந்தும் தாய் பள்ளியை தூக்கினான் திரும்பாத்திலிருந்தும் தூக்கினான் இப்ப தூக்க ஆணையெல்லாம் பெருசு முந்தி கூடையா இப்ப கூடையா மக்கள் சமூகத்தை பிரச்சனைகள் தெரியும் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஆனா சகோதரர்களே நோயை எவ்வளவு பேசலாம் மருந்தை யாரு பேசுற மருந்தை யாரு பேசுற
போன கிழமைக்கு முந்தைய கிழமை ஒரு மகளால ஜும்மா ஓதுறதுக்கு 10 நிமிஷம் வீக்கி நான் ஒரு தலைப்பு தயார் செஞ்சு கொண்டிருந்தேன். ஒருத்தர் வந்தாரு, ஹசரத் பக்கத்தூர்ல 13 வயது பிள்ளை, 13 வயது பிள்ளை தற்கொலை செஞ்சு கொண்டிருக்க, என்ன பிரச்சனை? முஸ்லிம் பிள்ளையா? முஸ்லிம் பிள்ளை 13 வயது, என்ன என்ன பிரச்சனை? பாப்பட்ட போன கேட்டு பாப்ப போன கொடுக்கல கோம் வந்த மாதிரி 13 வயசு இப்ப இந்த சின்ன பிள்ளைய வச்சுக்கொண்டு சில விஷயங்களை ரொம்ப நான் பேசிடாது. எப்படி அந்த புள்ள அந்த இடத்துக்கு பெரிய பார்த்து நாங்க யாரு அப்படி ஒரு காட்சி கண்டிக்கிறோமா? கற்பனை வரையுமா? சத்தியமா ஒரு முஸ்லீம் ஒரு புள்ள நடந்துச்சு. சகோதரர்களே, எங்களுக்கு எத்தனை கோடி பணம் இருந்தால், எவ்வளவு காணி பூமி இருந்தாலும், எங்கட சமூகம், எங்கட எங்கட ஜெனரேஷன், எங்கட டிஎன்ஏ, எங்கட பரம்பரை, அவங்க எடுத்து உம்மத்துக்கு பிரயோஜனமா, தாய் தந்தைக்கு பிரயோஜனமா ஒரு புள்ள இல்லைன்றா நிலைமை என்ன? சகோதரர்களே, இதுதான் மஸ்ஜித். மஸ்ஜித் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல் போல இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்பாகும். இதில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வச்ச இடம் அல்லாட மாளிகையில் வச்சிடும். அல்லாட மாளிகையில் வச்சு கண்ணியமானவர்களே, அல்லாவுடைய நல்லடியார்களே, ஒரு முதலாவது விஷயம் எங்கள் ஊருக்குள் இருக்கணும். அல்லாவுடைய மாளிகையோட ஏந்த பிள்ளையை நாம் தொடர்பாக்கணும். மக்களை செஞ்செடுத்தாங்க, நல்லவங்களை ஈக்கலாம், நல்லவங்களை எப்படி உருவாக்குவது? பாப்பக்கு முன்சப்புக்கு வரலாம், மகன் எப்படி முன்சப்பு கொண்டு வர, பாப்பக்கு சுபகு தொழலாம், அடுத்த ரூம்ல தூங்குற மகனை எப்படி சுபகுக்கு கொண்டு வர. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துல டேலண்ட் புள்ளவர் நல்லா சமைச்சிட்டாரா மனைவி, நன்மை நல்ல உடுப்பு கடுகிறார், கண்ணாடி மாதிரி ஊட்ட வச்சு கொண்டிருக்கிறார். சொல்ற புள்ள வழக்கன்னு எனக்கு தெரியும். உம்மா சொல்ற சகோதரர்கள், பாப்பா நல்லா சம்பாதிக்கிறார், நல்லா சம்பாதிக்கிறார். 60 லட்சம் பாப்பட தள்ளிய 6 மாதத்தை நெருப்புல போட்ட மாதிரி போட்டான் மகன். கடைசியா வந்து தாயிட கழுத்துல கண்ணை வச்சு கேட்டான், துப்பாக்கி தான் பேசும். சகோதரர்களை, பணத்தை சம்பாதிச்சிடலாம், வீட்டு அழக மனைவிக்கு வைக்க தெரியும், பிள்ளைகளுக்கு அழகாக உடுப்பாட்ட தெரியும். மனைவி மகளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே 50 பவுன் நகரடி நகையால கபூருக்குள்ள கொண்டு வச்சு நகைய மகளோட சேர்த்து வச்சாலும் 400 வருஷத்துக்கு 200-300 வருஷத்துக்கு பின்னாலும் தோண்டுவாங்க கபூர். நாங்கள் ஜோர்தான் லஞ்சமா போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு போர்டர் சைட்ல அப்படி போக்குறேன், அந்த மாணிக்கம் தோன்ற 10 தோன்றது அது சொல்றேன், அந்த பேரை நடந்து கொண்டு மாணிக்கம் ஓட்டு பெரிய டென்ஷல் அடிச்சு கொண்டு குரூப் குரூப்பாக மாணிக்கம் எல்லாம் தோன்ற 3000 வருஷத்துக்கு முன்னால, 4000 வருஷத்துக்கு முன்னால புதைச்ச ரோமர்களுடைய அடக்கம் செஞ்ச அவங்களோட மாளிகையில் வாழ்ந்த அவங்களோட அரச குடும்பத்தில் வாழ்ந்த மக்களை அடக்கக்கொலை புதப்பக்கொலை அப்படி நகையெல்லாம் போட்டு முழு உடம்பை நகையால் அலங்கரித்து தான் புதைக்கிறது. 1-2 பவுன் அல்ல,
பவுன் இல்ல, ஆயிரக்கணக்கான பவுன்களை அலங்கரிச்சுதான் அந்த டெட் பாடியை புதைக்கிறது. எலிசபெத்துடைய உடம்பும் அப்படித்தான் போயிடுச்சு. பாவம், சரியான ஒரு புது புது கிடைச்சிருந்தா இதாயத்தோட போயிட்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு தக்குவாதாரியான இஸ்லாமிய அரசியல்வாதிகள் இருந்திருந்தா அந்த எலிசபெத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுச்சு. புது புது பரவ ஒரு பல்கீசுக்கான வேண்டி 8000 கிலோமீட்டர் போயிடுச்சு. 8000 கிலோமீட்டர் குர்ஆனுடைய சம்பவம், குர்ஆனுடைய சம்பவம். சகோதரர்களே, அப்ப இன்றைக்கு அந்த கபூல தோன்றாம பள்ளி கொடுத்து மாணிக்கம் நிலம் எடுக்கிற மாதிரி வாங்கி தோன்றுறாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருந்தெல்லாம் வந்து நகை தோண்டி எடுக்கலாம், மன்னன் அமைக்கலாம், அரசி அமைக்கலாம். அதனால சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, நகையால முழுக்காட்டினாங்க. எதை நாம கொண்டு போவோம்? இந்த புள்ளையில என் குடும்பத்துடைய கண்ணியம் சிறப்பு எதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட சஹாபாக்கள் உட்பட எல்லாத்தையும் நிறுத்தி அமலால மக்களை செய்ய, அமலால மக்கள் செய்ய. இது மஸ்ஜித் பேஸ் உம்மத், மஸ்ஜித் இருந்தா இந்த உம்மத் தயாரிக்கப்படும், இந்த சமூகம் தயாரிக்கப்படும். அப்ப இத இந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு இருக்கிற வேகம் 10-15 இல்ல பிள்ளைகள், நல்ல பிள்ளை 5-6 வயசுல வீட்டுக்கு வந்தனே ஆக சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு கதவை துறக்கிறது, உமா வாப்பா வாப்பா வந்தது மெசேஜ சொல்றது, வாப்பட கைதிகளை பார்க்கல் எடுத்துக்கொண்டு ஓடி போறது, வாப்பட மடியில ஏறுறது, தோல்ல குதிக்கிறது, இந்த பிள்ளைகள்லாம் தெரியல. அப்படித்தானே வாப்பா? பாப்பா அந்த கதவை துறக்கிற ஓட்டுறா துறக்கிறதானே பயமா வாப்பாக்கு? பாப்பா ஓடி நடக்குது 5 வயதாங்காட்டி 6 வயதாங்காட்டி 7 வயதாங்காட்டி விளையாடி விளையாடி தான் வளர்க்கும். 7 to 14 வரங்காட்டி அத்தி புகு தபா ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும். 14 எங்களை கொடுக்க முடியுச்சு. அவர் வருவார் 21 மணி, உமா மெதுவாக கதவை திறந்துட்டு தான் இருக்கு. அவர் முடிவெட்டிக்கிறத பார்த்தா வாப்பக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. yesyourvice.com சைலன்ட் கில்லர். பிள்ளைகள் இன்னைக்கு மெதுவாக கொள்கிறார். இவர் போவார் டெலிசன் கலந்து கொள்ளுது, அது பிரச்சனை இல்லை. அவர் சுஜூதுக்கு போனா நகி பாப்பா பத்து, பாப்பா ஜுப்பா போட்டுக்கொண்டு, பாப்பா ஒழுக்கம் முடிச்சுக்கொண்டு. இந்த ஒவ்வொரு செயலும் மகன் வந்து கதவை தட்டுறது, முடியை வெட்டி கொண்டு வாடுறது, எங்கெல்லாம் போறாய், எங்கேயாலும் ஒரு எக்ஸிடென்ட்டா எத்தனை வீட்டுல பதற்றம், ஏத மகனைக்குமா ஏத மகனைக்குமா, யாரு 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 இல்லையே போறவன் எல்லா இடமே சொல்லாம தான் போறோம். மெதுவ கொள் இருப்போம். அப்போ நஞ்சு குடிச்சுட்டா பொருட்களே முடிஞ்சு. மெது மெதுவாக முடியாத பைக்கால பயணத்தால சகோதரர்களே, இதுக்கான பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கறது யோசிச்சு பாருங்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்பா அந்த வாலிபர்களே, நீங்கள் சேர்ந்து யோசிக்கணும். நீங்க உங்க வாப்பிட்ட கீழான் இல்லாம போனதுக்கு பின்னால் நான் இந்த தாய் தந்தைக்கு என்ன செஞ்சியும் வேறுகிற உமா அப்பட கபருக்கு பூமர நாட்டுதான். வாழ்க்கையில 1/2 கிலோ சீனி வாங்கி கொடுக்கல, வாழ்க்கையில 1/2 கிலோ சீனி வாங்கி கொடுக்கல. வாப்பாடு உங்களோட முகத்தை பார்த்து பேச நேரம் இல்லை, இறக்கம் வருகிறது இல்லை. பாப்பா கையுடைஞ்சு நடக்கலாம், ஹாஸ்பிட்டல் ஆறுதலா பேசு. ஒரு தாய் தந்தைன்றது ரொம்ப எவ்வளவு பார்த்திருக்கும், எவ்வளவு பார்த்திருக்கும், சுபஹானல்லாஹ், எவ்வளவு கடன்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு வவுனியால கிண்ணியால மூதூர்ல தோப்பூர்ல எவ்வளவு அக்குர்ணியாக கடன் செய்யறாங்க. ஏன் செஞ்சாங்க?
புள்ளைகள் நல்லா இருக்கணும், புள்ளை நல்லா இருக்கணும், கண்ணியமாயிக்கணும். எவ்வளவு நெருப்பு கடி, எவ்வளவு சூடு, எங்களுக்கு இந்த சூடே தண்ண போடுவோம் இல்லையா? இதுதான் கேடா எங்களை வாப்பமா வண்ணியில் ஏசி ரூம்ல இல்லாம இன்னைக்கு மகனுக்கு ஒரு நாள் பேச்சு நிக்க. கண்ணியமான சகோதரர்களே, சும்மா நடக்கிறத யோசிப்பாரு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கோ மகன், ஒரு 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 தாயுடைய மகன் தாயிட கபரடியில போயிட்டு அழுது கொண்டிருக்கிறார். சரியான அழுகை, மூணு மாதம் உமா அடக்கி, உமா அடக்கி மூணு மாதம். ஏன் அழுகிறீங்க சொன்னாரு, என்னோட வாப்ப சின்னத்திலே மௌத்து, இந்த வாப்பா சின்னத்திலே மௌத்து, இந்த வாப்பாக்கு பதிலாக எங்க தாய் தான் எங்களை பராமரிச்சு, வாப்பட இடத்திலே உமா இடத்திலே இருந்தது உமாதான். நாங்க சின்ன வயதுல நோம்பு பிடிச்சோம், 25 நோம்புகளை பிடிச்சதுக்கு பின்னால தாய்க்க சொன்னேன், தாயே நான் நோம்பு பிடிக்கணும் சொன்னா எனக்கு பெருநாள் உடுப்பு வாங்கி தரணும், பெருநாள் உடுப்பு வாங்கி தந்தா தான் மற்ற நோம்பு பிடிப்பேன். தாய் எவ்வளவு சொல்லி பார்த்தா, ஹஜ்ஜி பெருநாளைக்கு செஞ்சுட்டாரு என் மகன், இல்ல 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 நீங்க வாங்கி தரணும் சண்டை பிடிச்சாரு. கடைசிக்கு நான் அந்த மகன் நோம்பு பிடிப்பதற்காக சொல்றாரு, இந்த தாய் நான் அழால இந்த நோம்பு பிடிச்ச நல்லவனாக ஆக்கணும்ன்றதுக்காக வேண்டி என்னுடைய தாய்க்கு பணம் இருக்கல் எனக்கு தெரியாது. பிள்ளைகள் அப்படித்தான் ஐஸ்கிரீமை கேட்டார், சாக்லேட்டை கேட்டார், ஆனால் தள்ளி வந்தது பின்னால பாப்பக்கு என்ன விருப்பம்? சரியான அண்டை ஒரு தாய் வந்து அழுகிறார், நல்லா இருந்தார், இப்ப இப்படி இருக்கிறார் மகன், கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால மாறிட்டார். சொல்றாங்க உலகியல்ல பாப்பா அவனுக்கு தள்ளி தரவா அப்படி கேட்டாலே பாப்பட மனசுல நெஞ்சி கொதிக்கப்படுது. எவ்வளவு வேணும் பாப்பா உனக்கு என்ன வேணும்? இப்படி கூட கேட்கறது தலைவர்கள் மகன் தரவா உமா பாப்பட உணர்வுகளை எவ்வளவு மதிச்சு சொல்றது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தாயிலேயே 6 வயதுல அபுகான் இடத்துல பயணம் கொண்டு போய் வரக்கொலே ஆமினாவுக்கு சக்கராத் வர தொடங்கிச்சு. சின்ன புள்ள முஹம்மத் கூப்பிடுது, உம்மா வாங்க உம்மா வாங்க போவோமே போவோமே, உம்மாவோட எழுப்பி நிற்கலாம். அந்த உம்மா அண்ணினே புள்ளையில முகத்துல மேல தலையில கையை வச்சுட்டு தலையில கையை வச்சுட்டு அந்த தாய் மகன் சொன்னா, மகனை பார்த்து தாய் சொன்னா, முஹம்மத் அது அமௌத்துலாம், முஹம்மதே உயிருள்ள ஒவ்வொருத்தருக்கும் மௌத்திக்குது, நான் இப்ப மௌத்தாக பார்க்கிறேன். இந்த பிள்ளைக்கு மௌத்து தெரியல, கடைசி அந்த புள்ள அங்கே மௌத்தா உமா ஆமினா 6 வயதுல உமா மௌத்து, அங்கே கபர் தோட்டப்பட்டுச்சு, அங்கே அடக்கப்பட்டுச்சு. 6 வயதுக்குள்ள பார்த்து கொண்டு கூட தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உம்மட கபர் தோட்டப்பட்டுச்சு, அடக்கப்பட்டு அடக்கப்பட்டு. சகோதரர்களே, அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயுடைய கபரடியில போய் அழுகுது, உம்மா நீங்க வந்தா தான் நான் மக்காவுக்கு போவேன் என்று சொல்லி. இப்படி ஒரு பாசமான சின்ன பருவத்தை பிரிஞ்ச, ஆனா தாயில பாசத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் தொழிலை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கூட என்னுடைய தாய் என்னை பார்த்து முஹம்மத் என்பதாக என்னை அழைத்தால் அதிலான சொல்கள், நான் அதை விட்டு விட்டு உம்மா ஏ உம்மா என்ன செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு ஓடுதேன்னு சொன்னான். இதுதான் நான் உம்மா இந்த மகன் சொல்றாரு, என்னுடைய தாய் என்னுடைய உடுப்புக்காக வேண்டி, என்னுடைய பெருமாள் சந்தோஷத்துக்காக வேண்டி அறிமுகம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ள என்ன கூட்டிக்கொண்டு சேர்ந்து ஒவ்வொரு வீடு வீடா கட்டி கட்டி இந்த கபூர்ல தூங்கி கொண்டிருக்கிற தாய் இன்றைக்கு அவன் அன்று என்னுடைய பெருநாள் உடுப்புக்காக வேண்டி பிச்சை எடுத்தாரு. உம்மாண்டா பாப்பாண்டா புரியலுக்கு விளங்குமா? ஏன் விளங்குது இல்லை? உம்மக்கு புள்ளைய விளங்குது இல்லை, புள்ளையனுக்கு உம்மை விளங்குது விளங்காதான். இந்த ரெண்டும் சரியானா மட்டுமே முழு ஊரும் சீரான். எந்த புள்ளை எத்தனை மணிக்கு கிளாஸ் போகணும், எந்த புள்ளை எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ள வரணும்,
உங்களோட வீட்டுல முதலாவது நான் பிரயாணம் தான் சொல்றதுல ஏழும் தான் உங்களோட வீட்டுல உங்களோட போன், உங்களோட மனைவியோட போன், உமா பாப்பா மகன் மருமகன் மருமகன் எல்லா போனை ஒரு பேக்கில் எடுத்து மகுதி போல மூடி வைக்க பார்ப்போம். உங்களோட வீடு வெச்சு உங்களோட வீடு சரியாம முதல் கட்டம் ஒரு வீடு செய்வோம். முதல் கட்டம் இது வாப்பட உம்மட கையில இந்த நேரமும் போன் இருக்க புள்ளட கையில் இருந்து எடுக்கிற கஷ்டம் புள்ள வீணா பைத்திடும். கண்ணியமான சகோதரர் என்ன சொல்லுவார் என்றால், அதற்கு ருக்குமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தையாக இருந்து காலையில மகன் எடுக்கிறாங்க தெரியுமா, மகனே லா தஹ்தி நீ ஆகிலாவே ஏலாதவனா, சேவலை விட சேவலை விட ஏலாத மனிதனா நீ ஆகிலாவே, சேவலை விட வாப்பா ஸ்பெஷல் டாக்டரிங் டாக்டரிங் செஞ்சுக்கிறான், கலாநிதி பட்டம் எம்ஏ முடிச்சுக்கிறார் ருக்மான் அலைஹிஸ்ஸலாம். எதுல புள்ள வளர்க்கு புள்ள வளர்க்கறதுல ருக்மான் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் உதாரணம் சொல்றான், குர்ஆன் உதாரணம் சொல்றான், சொன்னான மகனே நீ அபிஹானையில விழிச்செடும் விடயத்திலே சேவலை விட இயலாதவனாக ஆகிறாரே. ஏனென்றால் அவன் மா அதிகாலையிலே தமச்சனுடைய வேலையிலே விழித்து கூவுகிறதை நீ போற்றி தூங்குறவனாக இருந்தா முழு நாளையும் வீணாக்கிடுவாய், நீ அப்படி தூங்கிடாதே. இப்ப ஏன் தெரியுமா சுபகில் எழும்புறது சொல்றேன், சுபகில் எழும்புறது பரதன் நீங்க அதை எழும்புறேன் உங்களோட வீட்டுல 8-9 மணிக்கு முன்னால லைட் ஆஃப் ஆயிடுச்சு, இல்லாட்டி நீங்க முன் தப்புக்கு வந்தாலும் மகனை கொண்டு வரையலாம், நீங்க தொழுதுக்கு போனாலும் வீட்டுல பிள்ளைய தொழுகையை பார்க்கலாம். எப்ப பசுனுடைய நேரத்துல தூக்கம் இந்த வீட்டில் இருக்குமோ, நீங்க தங்கம் தோண்டி எடுத்து நாட்டுக்கே தங்கம் கொடுக்கிறவரா இருந்தாலும் வரும உடனே வீட்டுக்குள் வரும் ரசூலுல்லாஹி சொல்லுங்க சம்பாதிக்கிறதுக்கு ஜப்பானுக்கு பேசிக்கிறதுக்கு பண்றதுக்கு சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமாக வாழ்றதுக்கு சுபகில்லட்டி ஏழாது, சுபகில்லட்டி ஏழாது, சுபகில்லட்டி ஏழாது. ருக்மான் அலைஹிஸ்ஸலாம் சகஜத்துல எதிர்ப்பினா அந்த வீட்டில சகோதரர்களே நோய்கள் இல்லாம போகும், முதலாவது நோய்கள் இல்லாம போகும். ருக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சார் அல்லாஹும்ம பாரிக் உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு காலை நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. குரானுடைய பரக்கத் எப்படி இருக்கும் என்று சொன்னா உங்களோடய குழப்பம்ன்றோமே இது எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக்கிடும், கழுவி சுத்தமாக்கிடும். சுப்ஹான் அல்லாஹ், அமெரிக்கால ஒரு புள்ள ஹாஃபிஸ், ஒரு வீட்டுல 3 ஹாஃபிஸ் இருக்கு. எப்ப வாப்ப குர்ஆன் பாடம் ஆக்கினேன், ஸ்கூல் போறதுக்கு 8 மணி தான், சுபர 4 மணிக்கு எழுதியாச்சு, எழுப்பின புள்ள சகோதரர்களே 3 மணிக்கு ஓதுது குர்ஆன் ஓதுது, உஸ்தாத் இல்லாம குர்ஆன் ஹாஃபிஸ் ஆகிடுது. அப்துல் கலாம் இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தானாரு, அவருக்கு நல்ல படங்கள் இல்லை, குர்ஆனை சரியா நேசிக்கிறவர், குர்ஆன்ல எங்களுக்கு விருப்பமான ஒரு ஆயத்தம் என்னன்னு கேட்டா என்ன ஆயத்தம் இது, இது புறதை யோசிக்கணும். எங்களுக்கு பன் அதுல நல்ல விருப்பமான பன் இருக்கிறதா இல்லையா, உங்களுக்கு கிரிக்கெட் பிளேயர்ல எனக்கு அவர் தான் விருப்பம், உடனே சொல்றேன். முஸ்லிமான் சாப்பாடு விளையாட்டு குர்ஆன்ல உங்களுக்கு என்ன ஆயத்தம் இருக்கும் ராஜா, சாப்பாடு எல்லாத்தையும் அவருக்கு விருப்பமா, மீன் வளர்க்கறது விருப்பமா போட்டு வச்சு புறா வளர்க்கறது ஜெயிக்கும் இல்லையா, எல்லாத்தையும் விருப்பம் குர்ஆன் ரசூலுல்லாஹி
இதை நம்பிக்கிறதாலும் விருப்பமான அல்லாத ரஹமத்திற்கு யாரும் மூலமாக கூடாது. சொல்றாங்க எனக்கு இது உலகம் முழுக்க கிடைக்கிறது விட இந்த ஆயத்தை அல்லாஹ் எனக்கு தந்தது சரியான தந்து சுபஹானம். குர்ஆனை தேடி பார்த்து ஒரு ஆயத்தை நேசிப்போமா இன்ஷா அல்லாஹ். அது ராமன் சஹாபாக்கள் பேரு அப்துல் கலாம் பேரு சொல்றாரு, நான் எந்த பெரிய சயின்ஸ் ரிசர்ச்சுக்குள்ள எந்த பெரிய யூனிட்டுக்குள்ள இருந்தாலும் எனக்கு மனவேதனை வந்து எனக்கு ஒன்றுமே செஞ்சுக்கொள்ளையிலான போன நேரத்துல நான் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை ஒதுங்குவேன் அப்படியே இந்த மனதுடைய பாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிருக்காங்க. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் சொல்றாரு. எனக்கு இதை ஓட்டின உடனே இந்த மனதில் அக்கினி ஏவுகணை ஏவினவர் கணக்கு பாடம் நல்லா விளங்கும் சகோதரர்களுக்கு விளங்குதோக்கியே சரியா. ஆனா நான் சொல்றேன் முதலாவது பக்ஷிதோட புள்ளிகளை தொடர்பான் சின்ன அந்த தலைப்பு எனக்கு முதலாவது பேசுறது மூணு மணிக்கு எழுப்புவார். கணித பாடம் படிச்சு கொடுக்கலாம் கோயில்ல. அப்துல் கலாம் ராமேஸ்வரத்துல கோயில்ல கணித பாடம் படிச்சு அப்ப பள்ளி எவ்வளவு இடத்துல கோயில் மூணு மணிக்கு தொடர்ந்தாச்சு. வேற கிளாஸ் இல்ல, பிள்ளைகளுக்கு சில கிளாஸ் பள்ளிகளையும் நிர்வாகிகள் எல்லாம் செய்யும் குரான ஓதி கொடுக்கும் கணித பாடத்தை படிச்சு ஒரு பிரச்சனையே இல்லை. பள்ளிக்குள்ள வச்சு தாஜுடைய வேலை பள்ளி பாதிப்பு குருவான படிச்சு கொடுப்பார். இப்ப இங்க நாசாவுக்கு பெய்தோ ஈயாக்க நாபுது வகையாக்க நடத்த போட்டு என்ன போட்டு கண்ணியமான சகோதரர்களே, இந்த சவுதி குர்ஆன் என்ன சவுதி குர்ஆன் நான் சொல்ற நாங்க பட்டிகளோட சம்பந்தப்பட்டு என்னோட பிள்ளைகளை செஞ்சிருக்கோம். அதான் என்னோட உமா செஞ்சு அதான் நடந்தது உண்மைதான். அவங்களுக்கு பயம் பண்ண தெரியா, புகாரி தெரியா, முஸ்லீம் தெரியா, ஆனா பால தெரியும் கொடுத்தது தெரியும். முந்தி அப்புறம் எல்லா ஊருக்கும் முடுக்கு ரோடி இருந்துச்சு. என்னது பொம்பளையில் நடந்து போறதுக்கு ரூம் அமீன் அம்சர் சொல்லுவார். சிவில் ரோடால அப்படி தெலுங்காத்து ரோட்டுக்கு வாரத்துக்கு ஷோர்ட் கட்டிக்கிறது என்ன ரோட் காத்தாங்குடியிலிருந்து சிலவங்க வந்தாங்களா அப்பூர் மேல காருக்கு எல்லாம் பர்தா போட்டிருந்தாங்க பார்க்கணும் சரியா பர்தாக பெண்கள் உள்ளுக்கு போனது கார் இருந்து கூட விளங்கப்படாது என்று மறைச்சு கொண்டு போயிட்டு கார ரோட்ல தனி நூடி அந்த வெக்கம் தான் இன்றைக்குள்ள தாய்மார்கள் தீயுது. இன்றைக்கு தாய்மார்கள் தமிழ் நாளைக்குள்ள இருக்காது. நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க மகரம் பேன்றத்தை ஒன்றது நான் உங்கள்கிட்ட போய் வந்து சத்தியமா சொல்றேன் அல்லா பாதுகாக்கணும். எந்த ஊட்ல மைனி மச்சான் தாத்தா தங்கச்சி அந்தம் பாஸ் எல்லாரும் ஹலால் என்று வாழ தொடங்குறீங்களோ தாய்மார்கள் கேட்டுக்கொண்டிருந்தா சௌபாகிக்கோமோ நான் குர்ஆன் என்று சொல்றேன் ஏத சொந்த கருத்துல காலுக்கு கீழே போட்டு மிதியோ உங்களோட வீட்டுல நீங்க மகரம் பேடலண்டா நீங்க உங்களோட அடுத்த ஜெனரேஷனை முழுத்தத்தாக்கு தயாராக கண்ணால சத்தியமா கண்டு நுகர்ந்தாங்க. முதலாவது பெண்கள் அந்த ஆண்களை கலக்க வச்சு கலக்க வச்சு எல்லா இடத்திலையும் டவுன் லேசான இந்த அசுத்தத்திலே அசுத்தம் பெண்களுடைய வெட்டம் இல்லாம போறது ஒரு சமூகம் அழியிறதுக்கு தான் பனு இஸ்ராயிகள் அழிவின் ஆரம்பம் எங்கே இந்த சட்டையான பெண்கள்
அவங்களோட உயரத்தை காட்டுறதுக்கு கீழே பலகைகளை கட்டி கொண்டு இன்றைக்குள்ள சாமான் நினைக்கவான 3000 வருஷத்துக்கு முன்னால பனு இஸ்ராயேல் பெண்கள் பாவிச்சுக்கலாம், தன்னை உயரமா காட்டி கொண்டு மோதிரம் போடுவாங்க. மோதிரம் பேசினாத்தான் நினைப்பாங்க இவங்களுக்கு பெண்ணியம் தெரியாது. பெண்ணியம் அல்ல அல்ஹம்துலில்லா, குர்ஆன் விட நீங்க என்ன பெண்ணியம் பேருங்க, நீங்க என்ன பாசம் காட்ட, நீங்க என்ன காட்டினீங்க, காட்டுங்க பாப்போம் குர்ஆன் விட நீங்க செஞ்சது. ரப்புக்கு தெரியாத படைச்ச படைப்பு எப்படின்னு இவ்வளவு கோடிக்கணக்கான படைப்பை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான் அந்நிய பெண்களை பார்க்க வேணும்டி, கண்ணுக்கு வெண்ண வேணுமான்னு சொல்லுவாங்க ஹராமிக்குதான். இதுதான் உஸ்மான் ரலி அல்லா என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க கடைசி நேரத்தில் உஸ்மான் ரலி அல்லா சலானும் அவர் மௌத்தர பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட போறோம். சுத்தி வளர்ச்சிட்டான் எதிரிகள் மனைவி நாயிலா ரதி அல்லாஹு தஆலா 40 நாள் ஒவ்வொரு வாலிபரும் ஒவ்வொரு மாப்பிள்ளை நான் இங்கே சொல்றேன் ஒவ்வொரு வாப்பம் கைவிகளுக்கு நான் பேசுறேன் வருத்தத்தை வெளியாக்குறேன் பொறுப்போட போவேன். 1000 பேர் பயானத்தில் வசதிகள் 5 பேர் மஜ்மாவில் இருந்தாலும் பொறுப்பளித்து கொண்டு போவோம். உங்களோட பெண்களை மறைக்கிறது உங்களுக்கு பருதி, உங்களோட நரகமும் பொருத்தமும் உங்களோட பெண்கள் தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு பயங்கரமான நிலைமண்டா உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க மனைவி வாழ்வீச்சு நடக்குது, வெட்டி கொத்தி நடக்குது, கணவன் உயிர் போக போகுது, ஓடி வந்தா கணவனை தாங்க பனிவாகனம் வந்ததுக்கோ வீணியாவாரி வந்ததுக்கோ மரக்கல்யாவாரி வந்ததுக்கோ ஸ்கூல் சேர்ந்து வெஹிக்கல் வந்ததுக்கோ அல்ல. கண்ணியமானது விலங்கு இன்னைக்கு விலங்கல்ல, இப்படி ஒரு மனிதன் வந்து ஊர் பேர் இல்லாம சத்தம் போட்டு போனா எதிரே 50 கோடி வருஷத்துக்கு மேல பிள்ளை பரம்பரையில் வாசிக்கும் என்ற சொந்த கருத்து இருந்தா நீங்க கிளியில போட்டு அல்லாட கலாம் இருந்து பேசு. அல்லாட கலாம் ஒருத்தர் எச்சிருந்தாயிட்டா யார ரெத்தி பார்த்தா உடம்பு கேட்டு அது சாப்பிடா பண்டிகை ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த ரத்தம் ஹலால் பேசப்படுகிறது இனம் பேசப்படுகிறது. மஹரத்தை அல்லாஹ் சும்மா செய்யல, அரிசியில பிரிந்தாக்கின மஹரத்தில் இதைத்தான் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்தினான். அதற்கு உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே சொன்னான மனைவி வந்தோடனே நீங்க போங்களுக்கு பஷ்டஜிபி நீங்க மறைஞ்சிக்கோங்கோ பதுக்குனி நீங்க உங்களுக்கு திரையிட்டுக்கோங்கோ பயின் அஹ்வனு இலைய ஐயரா ஷஹ்ரத்தி அஜ்னபியுன் மஹரம் இல்லாத ஒரு ஆண் உங்களோட ஒரு முட்டி அதை தெரிவடைவதை விட பார்ப்பதை விட ஒரு அண்ணியான் என்னுடைய உயிர் போவது எனக்கு தெரியவே இல்லை. உஸ்மான் கடைசா பேசி இப்படி பக்குவத்தோட இருந்த இடங்கள் தான் பெண்கள் இடம் நான் இவ்வளவு விளங்கப்படுவேன். நான கட்டுப்படுத்திய தங்கத்தை பேசுவேன் மாப்பிளையை கட்டுப்படுத்திய பொங்கலை இருக்கு சமூகம் எங்க போகும் சகோதரர்கள் மையத்துக்கு மட்டும்தான். இப்ப நான் சொல்ல வர ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஆணுடைய ஒரு பிள்ளைகளுடைய முழு தொடர்பும் அல்லாஹ்வுடைய மாளிகையோட ஆகணும், அமல் இபாதத்தோட ஆகணும். இது இந்த அடிப்படையை செய்யாம அல்லாஹ்வோட தொடர்பு சரியாக ஏற்படுத்தாம கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியாது இந்த நல்ல பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் நல்லவங்க. ஆனா வெளியில பெரியோரு சதி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது, அதுக்குள்ள அகப்பட்டு பேசுவோம் அகப்பட்டு பேசுவோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர் வித்தியாசமான ஒரு ஆளுமை பெரிய தாய் தலைவர்களின் பழைய பெயர் வந்தவர் வேர்ல்ட் ரெக்கார்டெல்லாம் வச்சவர் சிதம்பரம் ஸ்டேடியம் இந்தியாவில்
1-9-4 அந்த நேரம் அதெல்லாம் விட சீப்பாக பிறகு போடலாம். ஆனால் நல்லொரு பெரிய தாயும் நல்லொரு இஸ்லாமிய சிந்தனையாக நல்லொரு இஸ்லாமிய சிந்தனையாக பெரிய பெரிய நாடுகளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு களிமாக்க அவரை பார்த்தா பிரேயர் மாறி இல்லை, பெரிய ஒரு ஆடி மாறி இல்லை, ஆடி மாறி இல்லை. அவரு சொல்றாரு உதாரணம் வந்து எங்க செயல்பாடு எப்படின்னா நாங்க செஞ்சு கொண்டு போறோம், வேலைகள் வேலைகள் எல்லாம் செஞ்சு கொண்டு போறோம் சொல்றாரு. நாங்க எப்படியான வேறு என்றா ஒருத்தர் ஒரு தான் கேட்கிறார் நான் செய்யும் சரியா கிடையாது. நான் வந்து 1000 தொடக்கத்துக்கு 30 பிள்ளைகளுக்கு நல்ல விதவிதமான ஒரு சாப்பாடு எல்லாம் எடுத்து கொடுத்தேன். என்ன பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க அது கேட்டார். நல்ல வேலையை மனுஷத்தன் உள்ள வேலை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு உங்களை நான் புகழும் உண்மையிலே நீங்க அப்படியே அவர் வேலை தானே செஞ்சுக்கிறீங்க சொன்னார். உண்மையிலேயே சரிதான், ஆனா நான் அந்த 1000 தொடரை உங்கள்கிட்ட புகழ்ச்சிக்கு தலைவாணி தான் அதை செஞ்சுக்கிறேன்னு சொல்லு. உங்களோட புகழ்ச்சிக்கு தலைவாண்டி தான் அந்த அந்த தேவையை செஞ்சுக்கிறேன், அந்த தேவையை செஞ்சுக்கிறேன். நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? என்ன தேவை சார்? உங்களை நான் எரோஸ் பண்ணேன், நீ கைதாக்கும், நீ கைவி, நீ குற்றவாளி. சகோதரர்களே, அவர் சொன்னார் இதுதான் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கை ஒரு சுத்தம் அல்ல தந்தார், அந்த சுத்தத்தை அப்படியே தலைவாண்டி நீங்க உலகத்தை உலகம் எல்லாம் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 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 லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விளக்கப்படுத்தினது போல அவங்க வாழ்க்கைய கண்ணியமானவர்களே அல்லாஹ் முயற்சி செய்யலாம். இப்போ முயற்சி ஒவ்வொரு வீட்டிலும் நடந்தோம், அடுத்த வீட்டு நடந்தோம், நம்ம ஒரு எதிர்பார்க்கணும் என்று நினைக்கிறோம். உங்களோட எதிர்பார்த்துன்னா அது பயம் முதலாவது அடுத்தது இப்ப நடக்கும். அதங்காட்டி நாங்கள்லாம் பேசாம இருந்தா யகுதி பேசமாயிப்பனா நத்தராணி பேசாமிப்பனா சகோதரர்களே, எங்களுடைய வீட்டுக்குள்ள நாங்க சாப்பாடு கொடுக்கிற மாதிரி இது ஒரு பார்முதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்து இருந்துச்சு, குர்ஆனுடைய ஒரு ஆயத்து, அந்த ஆயத்து அதை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஒரு நேரம் விடுபடாம ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலே பாத்திமா நாயகியை வீட்டுக்கு பேசி அந்த ஆயத்தை ஓதி மகளுக்கு தொழுகையை ஞாபகம் முடித்து வருவாங்க. அல்லாஹ் சொல்றான், அகுவை வைத்து இந்த குழப்பம் இல்லாம இந்த குழப்பம் விதிக்கிற இடத்தை ஸ்டேஜ் கொள்றோமே, பாப்பாவை பிள்ளையை பார்த்தேடா, பிள்ளையை பாப்பாவை பார்த்தேடா, மகனுக்கு உமாவை காட்டேலா, பாப்பாவை காட்டேலா, தம்பியை காட்டேலா, ஹயாத்தும் ஒரு பிளேட் இருந்து சாப்பாட்டு சாப்பிட்டது இல்லை, ஒன்றுக்கு பேசிக்கொண்டு இருந்தது இல்லை, பெண்ணால் அன்றைக்கு எங்கெங்கேயோ தான், இரவேலும் இல்லை, பகலிலும் இல்லை, பாப்பா 1 மணியாங்காட்டி ரோட்டில் நிற்கிறாரு, 1:30 தான் வந்து கதை திறக்கிறார்கள் தான் லைஃப் ஒன்றிக்கிறேன். இந்த லைஃப் தான் சொல்ற நகைப்பு. இப்படியான ஒரு அசிங்கமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில அமல்களை சொல்லிட்டு இந்த ஆயத்தை சொல்றான். சொல்லுதுங்க மன்னிக்கணும் சகோதரர்களே, என்ன செய்ய எங்களை காதுக்கு வந்து விழக்கூடிய செய்திகள் அந்த செய்திகளை பரப்புறது என்பது இல்லை. வாப்பட போன மகன் மகள் வாப்பது தெரியாம தலைவாங்க இரவு நேரத்தில் எப்படி பாவீங்க? குற்றவாளியாகி வாழ்றதுக்கு வழி இல்லாம விரக்தியாகி யார் யாரோ ஏமாற்றி பேசி மகள் பள்ளியில வந்து சொல்றான். இருந்துச்சு குரு போட்டு தொடங்கிட்டான், அதுல எல்லாமே லேடி
ஒருவர் சொல்றார், அவர் சகோதரர் சகானந்தா அதர், நீங்க மயக்க குடிக்கிறார்கள், நீங்க மயக்க சொல்லுங்கோ, எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்க மயக்க சொல்லுங்கோ, வேணுங்க நான் பார்த்து ஏந்த வீட்டுக்குள்ள ஏந்த சகோதரி ஒரு உத்தரவு கண்படாம வளர்ந்தவன், ஆனா சொல்ல முடியாத பயங்கரமான சோதனைக்குள்ள மாட்டிக்கொண்டா, பார்த்தா இங்கே ஒரு ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ள நவுது பில்லா இரவோட இரவா பேசி வாப்பட போன்கள் வாட்ஸ்அப் போட்டு யாருக்கும் தெரியாம குரூப் தெரிஞ்சு அந்த குரூப் என்னண்டா சொல்ற, சில குரூப்ல சில நம்பர்களே எக்ஸாகிறதா எங்கிட்ட செக் பண்ணிக்கிற தாக்கத்தை சொல்ற சத்தியமா இது நடந்துச்சு. போலீஸ் ரிப்போர்ட் சொல்ற கூட்டாளியாகியாச்சு ஒரு பூதமிக்க மாற்றின மாநில நிலைமை வாழ்க்கையில வெளிய பேச்சு இல்லாத பொண்ணு, வெளிய பேச்சு இல்லாத சத்தியமாக சொல்லிருப்போம். சும்மாவை அசலுக்கு பின்னால் கவனம் செலுத்துமோ கவனம் செலுத்துமோ கவனம் செலுத்தும் பாத்திமா ரவி எல்லாவுக்கார நாவன் அனிசர்களாவிற்கு கண்மாறி பாருவாங்க. அவனுடைய ஆசை ஆர்வத்தை கொடுத்து அந்த ஹதீஸுடைய வார்த்தைகளை வீட்டுக்குள்ள எடுத்து 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 வற்புறுமா இல்லாசி உயூசி குண்டமின் ஆயா இல்லாதி வசிக்குமா. அல்லாஹ் சொல்றான் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடே குடி இருக்கணும் சொல்லி சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலுடைய வசனங்களை ஓதி ஓதி அவங்களை ஞாபகம் வரும். உண்மையிலே சாலிஹான பிள்ளைகள் ஆயிட்டாங்கடா. சுப்ஹானல்லாஹ், அன்றைக்கு ஒரு மதரஸாவுக்கு போனேன், சுப்ஹானல்லாஹ், அவங்களோட அழுத சத்தமே ஆச்சரியமாயிருச்சு. அல்லாஹ் அந்த தாய் தந்தைய மாதிரி வரக்க செய்யணும். சுப்ஹானல்லாஹ், 9 மாசத்துல 15 ஜிஸ் பாட மாட்டேன், நல்ல பக்கத்து திருப்பிச்சா யாருமே நல்ல பிள்ளை இருக்கான், சரியான வழிகாட்டப்பட்ட சொன்ன கண்ணியமான சகோதரர்களே, பாத்திமா நாயகி இஷா குழந்தைக்கு பின்னால அப்படி முசல்லாவுக்கு போவாங்களாம், சுலை தக்பீர் கட்டி சுப விளக்கையும் தராம கொடுப்பாங்களாம், குடிச்சுட்டு அழுவாங்களாம், யாரா யாரா நீ ஏன் இவ்வளவு இரவு சுருக்கித்தாய், இவ்வளவு இரவு நீ சுருக்கித்தாய், 2 ரக்கா துணையாம இது 2 ரக்காத்துல அத்தையா வரக்கொண்டே சுபகுடிய பாங்கு கேட்குது, இவ்வளோ ராயமே யாரெல்லாம் நீ எவ்வளோ இரவு சுருப்பித்தாயின்னு பாத்திமா நாயகி கவலைப்படுவாங்க. 2 ரகத்துல 6 மணிக்கியா மகள், இதுதான் எங்களோட தலைவி, இந்த பெண்கள தலைவி இந்த பாத்திமா தான், இந்த ரதியல்லா உத்தாரான் தான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த பெண்ணை வளர்த்து சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரஹ்மத் செய்வானாக. உங்களுடைய உடுப்புகளை வரைக்கும் நீங்க பொறுப்பானவர், நான் உங்களுடைய என்னுடைய கண்ணியமான தந்தையின் பக்கம் போக போறேன், என்னுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தந்தையுடைய கனவு இன்னைக்கு நீங்க வந்து சேருவீங்கன்னு சொல்லிட்டான். கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறாங்க,
உன்னோட பொருத்தம் ஏன் இல்லாம, உன்னோட திருப்தி ஏன் இல்லாம, உன்னோட சந்தோஷம் ஏன் இல்லாம சொன்னாங்க. அந்த பொருத்தத்தோட தான் நான் வாழ்ந்தேன், அந்த திருப்தியோட தான் நான் வாழ்ந்தேன். உங்களோட விடயம் எனக்கு நூற்றுக்கு நூறு திருப்தியான என்ன ஏங்கி பெருமூச்சு விட்டாங்க. சொட்டு கண்ணீர் அவங்கள முகத்தில பாத்திமா நாயகியின் முகத்தில் அப்படி தொடித்தது. அவங்களுடைய ரூகு வெளியான பாத்திமா சர்டிபிகேட்டோட போறாங்க. பாப்பட சர்டிபிகேட் கணவந்தது கண்ணியமான சகோதரர்களே, இந்த புள்ளி எப்படி செஞ்சதுதான், இதுதான் எங்களுக்கும் உள்ள சிலபஸ், அதுதான் நான் சொல்லவா. இதுதான் குர்ஆன் ஹதீஸ் இது சும்மா யாருடைய ஜெமியத்துமான சொத்து, எங்களுக்கு சொந்தம் இல்லை. அவங்க இந்த மாதிரி பேசிதான் நாங்கள் குறை பிடிக்கிறது பிடிச்சி பார்ப்பீங்க. மண்ணு செல்வ அரசின மாதிரி எல்லாத்தாரா இந்த உண்மத்தை சொருக்கத்துக்கு சேர்ந்ததுதான் தீன். இது வேற ஒன்றுமல்ல, நீங்க வேற எந்த கிளப்பத்தையும் நீங்க கவப்பட்ட மாட்டீங்க. ஒத்தர் வெற்றி பெற்றது காட்டணும். அதனாலதான் கண்ணியமான சகோதரிகளே, தீனுக்குள்ள வாங்கோ வர வைப்போம் ரெண்டே செய்யணும். அடிசர்தான் ரெண்டே செஞ்சான். நல்லவராக இருந்தாங்க, நல்லவர்களை உருவாக்கினான். நாங்க சரியாகல, நான் நல்லா இருந்தா போதும், ஏண்ட கபரு சரி, என் மகள் என் மகன் இல்லை. ராபியா தத்தரியா பாரு, ராபியா தத்தரியா 30 வருடங்களாக 30 வருடங்களாக இரவு முழுக்க வணக்கத்தில் இருந்தான், விவாதத்தில் இருந்தான். போனோட இங்கே இருந்தா விவாதத்தில் இங்கே இருந்தான். விலங்கால் இந்த சப்தம் பேர் தூங்குறது 3 மணி பொருள்தானே, 3 மணி பொருள் தூங்குறது அல்லா தூங்க வைக்கிறேன். மயத்துக்கு வேலை பார்வை சிலவன், மயத்துடுதலை சிலவன முடிச்சு 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 முடிச்சுட்டு அப்படியே மயத்து மாறி சுப பாங்க கேட்கல. அதோட மையத்து இது ஒரு மையத்து மையத்தானே, அந்த மையத்து இந்த மையத்தை பார்த்து கொண்டீங்க. ரெண்டு மயத்து, உயிர் உள்ளது தொல்லைக்கு போகலாட்டி அதே மயத்துனா சில மையத்தை துணிப்பது போல மையத்துகள் பள்ளி வளர்ந்தாடி துணி கொண்டு வைத்து அந்த மையத்து கைமாத்துற. ஏ அந்த மையத்து பள்ளி உள்ள போறீங்க சகோதரர்களே. தகச்ச நேரத்தை நாங்க தூங்குறதில்ல, மலக்கு மாற எல்லாம் அனுப்பி தூங்க போடுங்க நல்லா சொல்லுவான். இந்த முகர கட்டியை நான் பார்க்க விருப்பம் இந்த கடைசி அப்படி சொல்லிடுவான். நத்தர் சகோதரர்களே, ராபியா பத்தரியா என்னோட பெண்களுக்கு இதை சொல்லுங்க, மார்க்கத்தை சொல்லுங்க, மறைதத்தை சொல்லுங்கோ. கண்ணியமான சகோதரர்களே, ராபியா பத்தரியா பக்தியை செஞ்சா இந்த மையத்தை இரவேல தான் எடுப்போம், இந்த மையத்தை இரவேல தான் கொண்டு போகணும். நஷ்டம் போகல, அக்கூடிய அண்டைக்கு மறைஞ்சி வாழ்ந்தது கண்ணியமா சிறப்பா நஷ்டமா. இந்த முழு பறக்கத்துக்கு காரணம் அண்டைக்கு அந்த தாய்மார்கள் மறைஞ்சி பக்குவமா வளர்ந்துருக்காங்க. இதுக்குள்ள நோய் நோக்கல் அந்த முசீபத்துக்கு எல்லாம் காரணம் பாவங்கள் நிகழ்ச்சி தான். என்ன சொல்ல இல்லை சொல்லிடுமா, யாருக்கு சார் இல்லை? குர்ஆன் பொய்யாமை, குர்ஆன் பொய்யாமை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ராபியா வஸ்தரியா சொன்னாங்க, பாத்திமா நாயகியும் சொன்னாங்க, ஏண்ட மையத்தை பகலில கொண்டு போவான். சுப்ஹானல்லாஹ், பெண்கள் ஆசை உலகமா போயிட்டு சொன்னா 5 கண்டத்துக்கு ஆண்கள் பறந்தாலும் பறக்கத்தின் இல்ல பணத்தை படம் சேர்த்து முடிக்கும். எங்கள் யாரும் உலகம் கண்ணியமானவர்களே, ராபியா பத்தரியா சொன்னாங்க, நான் மௌத்தா போனா என் கபன் சகஜத்தோடு உடுப்பு, சகஜத்தோடு உடுப்புதான் என் கபனா போடும், எனக்குரிய கபன் என் சகஜத்துடைய உடுப்பு. மகாரவா கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, நல்லா விளங்குங்கோ. எந்த அளவுக்குன்னு சொன்னா அவன் மௌத்தானா கபன் அப்படித்தான் செய்யப்பட்டுச்சு, அடக்கப்பட்டுச்சு. அடக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த வேலைக்காரி பெண்மணி கனவுல காண்றா பொறுக்கக்கூடிய அழகான ஆடைகள் சொன்னாங்க, கபன் சொன்னாங்க, அல்லா எடுத்து வச்சுக்கிற நீர்தானுக்கு, நீர்தானுக்கு கொண்டு போறது கொடுப்பு, நீர்தான் அல்லா. எப்படி கேள்வி கணக்கு, கேள்வி கணக்கு எப்படி இருந்துச்சு சொன்னா, 30 வருடமா இன்பத்திலே சுண்டத்திலே இரவிலே பகலிலே தனிமையிலே கூட்டத்திலே சந்தோஷத்திலே கவலையிலும் நோயிலும் ஆரோக்கியத்திலையும் ஒரு வினாடி கூட என்று அல்லாவ நான் மறக்கல்ல. தூங்காம இரவு முழுக்க விழித்துக் கொண்டிருந்தேன். என்னட்டையா நீங்க கேள்வி கணக்கு கேட்கறீங்க? சமர் ரப்புக்குமா, உங்களோட ரப்பு யாரு செய்தாங்க, உங்களோட ரெண்டு பேர ரப்பு யாரு? பரீட்சைக்கு தயாரான பரீட்சை தேக்கினான், தயாராகி தடமாறி தடமாறி எங்களை வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளது ஆகும். சகோதரத்தில் கணியத்துக்கு எல்லாருடைய நல்லடியார்கள் ஒரே வழி அதுதான், மத்தி பேர் ஆகி வாலிப சமூகம் பெரியவங்க மூத்தவங்க
ஒவ்வொரு பக்தருக்கும் மசிதுக்கு வாங்கோ சமூகத்தில் மாற்றத்தை பார்க்கலாம், வீட்டுடைய சூழலை சரி செய்யணும். இந்த ரெண்டே செஞ்சா பெரிய வீரசாதி, பெரியவங்க ஆனது எல்லாம் பெரியவங்க ஆனது, பெரிய ஆலிங்கள் ஆனது எல்லாரும் ஆலிங்கள் ஆனது. அஹமது அம்பல் ரஹமத்துல்லாஹி ஏற்கலாம், இமாம் ஷாஃபி ஏற்கலாம், இமாம் புகாரி ஏற்கலாம், யாரெல்லாம் உலகத்தை போற்றப்படக்கூடியவர்கள் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் இதை பார்ப்பீங்க. வீட்டுடைய சூழல் சரி, மஸ்ஜிதுடைய சூழல் சரி, மஸ்ஜிதுடைய சூழல் சரி, வீட்டுடைய சூழல் சரிவாள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் வாழ மாட்டான். சுபா முசைபா அலி ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சரமா முசைபா அபூர சாட்சரமாட்டான். இவங்க வீட்டுக்குள்ள சூழல் இல்லை, கணவன் மனைவி சண்டை பிரச்சனை மோதல் முருதம் கடினமான போக்கு, பிள்ளைகள் அதே போக்குல வளர்த்தான். கடைசி அந்த பிள்ளை நபிசல்லாவுக்கும் பதுவாவுக்கும் உரியவனாக பாத்திமா நாயை முடிச்சு அறிவது இல்லாதாங்க. அவங்க அவங்களும் அடுத்த பெரியப்பட மகன் தான். சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, ஏதா அவனுக்கு அப்பட தன்மை சரியாயிருந்துச்சு, பக்குவம் இருந்துச்சு, உச்சில சூழல் சரியாயிருந்துச்சு, அதுல பறக்கத்தை அறிவது இல்லாத அந்த வாழ்க்கையில் அல்லா காரணம் சொல்லுவாங்க. இந்த ஹிட்லர், ஹிட்லர் ஏன் இவ்வளவு மிருகத்தனமா உருவானண்டா, அவங்களோட உம்மடை பாப்பத்தை இல்ல போன அவங்களோட உம்மடை உம்மப்பாரம் அப்பாரி மாப்பா அந்த உம்மக்கு செய்த சித்திரவதையை பார்த்து 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 தான் இவர் பெரிய சித்திரவதைக்காக தான் மாறுகிறார். இறக்கன்ற தன்மையே இல்லை. சித்தரை சொந்தமா பார்த்தா ஒரு நல்ல புள்ளை, தலைவெடுத்தாலும் சொல்ற புள்ளை, வரலாற்று சொல்றான், நல்லா விளங்கும் சகோதரர்களே. அதனால நான் சொல்றேன், வீட்டுடைய சூழலை செய்யல சித்தர்களும் உருவாகுவாங்க, வீட்டில சூழல் சரியானா இல்லியாஸ் ரஹமத்துல்லாஹிக்கும் உருவாகுவாங்க. இஷ்டம் பிரகாரமும் இல்லியாஸ் ரஹமத்துல்லாஹிக்கும் ஒன்றுதான், ஒரே ஜமான் ஏகி ஜமான். இல்லியாஸ் ரஹமத்துல்லாஹி தாய்மார்களே வீட்டுக்குள்ள அமல்களை பக்குவத்தை பேர்களை கொண்டு வாங்கோ, சத்தியமா அதுல பரக்கத்தை பிள்ளைகளை பார்க்கணும். கண்ணியமானவர்களே சொல்லுவாங்க, இல்லியாஸ் ரஹமத்துல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னா, அந்த பகுதியில யாராவது ஒரு வீட்டுல யாருக்காவது தாய்மாருக்கு குழந்தை பிரெக்னன்ட் அதாவது டெலிவரி நடக்கணும்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் இல்லியாஸ் ரஹமத்துல்லாஹி உம்மட வீட்டுக்கு தான் கொண்டு வருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சா, இவ்வளவு சலாமத்தான அமல்கள் பாவமே சம்பந்தப்படாத இந்த வீட்டுக்குள்ள ஒரு புள்ள கிடைச்சா சாலிகான புள்ளையாரு. அந்த அளவுக்கு ஒரு சூழல் தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்பொழுதுல அப்படி எத்தனையோ வீடுகள் இருக்கும், நோன்பு பிடிக்கக்கூடிய தாய்மார்கள் இருப்பாங்க, மூணு ரெண்டு மரம் ரெண்டரைக்கு எழுந்து சகஜத்தொழுது இஸ்திக்பார் செய்ய குர்ஆன் ஓதி துஆ செய்யக்கூடிய இந்த நாலு அமல்களும் சகஜத்தில் நடக்கும். சொல்லுங்க, குர்ஆன் திலாவத், இஸ்திக்பார், துஆ, இந்த நாலு குர்ஆன் சொல்லுது சகஜத்துடைய அமல்கள். இந்த நாளில் செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இருப்பாங்க. குறையா பேசல, பரக்கத்தான ஒரு ஊராக இருக்கும், பரக்கத்தான ஒரு மஹல்லாவாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியான ஒரு சூழலை சரி செய்து கொண்டே உண்மையிலே கண்ணியமானவர்களே, அல்லாவுடைய நல்லவியார்களே, பிள்ளைகளை தர்பியத்தோட வளர்க்க முயற்சி செஞ்சு அல்லாஹ் பாதுகாப்பும் தவறாது. சஹாபாக்கள் லட்சக்கணக்கான பிள்ளைகள் வழி தவறல, லட்சக்கணக்கான பிள்ளைகள், ஒரு லட்சம் குடும்பம் சஹாபாக்கள், ஒரு லட்சம் குடும்பம். இங்க வரலாற்று எடுத்து பாருங்கோ, ஒரு சஹாபியில புள்ள வழி தவறு, அவ்வளவு உன்னதமான ஒரு பாடத்திட்டம் எங்களுக்கு, அதை மாற்றினோம் தான் நன்றி இல்லாத அவர்களுக்கு. கடைசி சகோதரர் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நீ ஞாபகம் வச்சுக்கோவோ, எங்களை சித்தனாக்களுக்குள்ள கொண்டு போக உதாரணத்துக்கு இசை மியூசிக் எடுத்து பாருங்க. எங்களுக்கு அது என்ன இன்றைக்கு சுத்தம் அலால் மாதிரி ஆகியாச்சு. மியூசிக்கை தயாரிக்கக்கூட பெக்ரவுண்ட் சவுண்ட்ஸை சேர்க்கிறதா கிவியோ மதர்ந்த சவுண்டை சேர்க்கிறது உதாரணம். அப்படியான பயங்கரமான சத்தங்கள் உங்களோட உண்மவும் குழந்தை இந்த சத்தம் பெக்ரவுண்ட்ல பெக்ரவுண்ட்லி மியூசிக் வெளியான சும்மா நார்மல் மியூசிக் மாதிரி. இப்ப இத நீங்க பாத்துக்கீங்க, ஐரோப்பா நாடுகள்ல திடீர்ந்து உள்ள படிச்சுக்கோ, இந்த மாதிரி கண் எடுக்க பண்ணி குடிக்கணும். ஒரு இடத்துல தன்னுடைய தாய் தந்தை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மகன் போய் சுண்டு சுண்டு அரிஞ்சிக்கிறான், அரிஞ்சி போச்சு, ரத்தத்தை எடுத்து குடிச்சி தந்தையுடைய ரத்தத்தை சுவைத்து பாருங்க, மியூசிக்கும் போகுதான் நடக்கும். இந்த பூஜ்யங்கள் அழிக்கப்படுத்தவர் ஒரு நாள் நடவு நடக்காது. கண்ணியமானவர்களே, இப்ப இப்படியான ஒரு புள்ள கொலை செஞ்சதுக்கு முன்னால அந்த புள்ளை எடுத்து
சம்பாதிக்கவில்லை. அந்த போதை தரத்தை மியூசிக்குள்ள ஏற்படுத்தி சாமான வாங்கணும் இந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சில விதயங்களை கலக்கிறாங்க. ரெஸ்டோரண்ட்களில் தயாரிக்கிற மியூசிக் அந்த நாட்டில் கோடிக்கணக்கு ஃபைட் பண்ணி கொடுப்பாங்க. என்ன செய்வாங்க, அதை போடுவானா, அதை போட்டனே சாப்பாடு நம்ம பார்த்துட்டு வரவன் போனோம் சாப்பிடும் காரணம். இதே மாதிரி நீச்ச நாசமாக்கணும். நான் சொல்றது சீட்டு கூட உமாவை பார்த்து சொல்லாதே. இவன் மியூசிக் தயாரிச்சுக்கிறான், எப்படி உமாவை கொள்ளுகிற மியூசிக் மகனுக்கு ஹெட்செட் அனுப்பி எப்பல் போன் ஜப்பான் இருந்து அனுப்பி அவன் அல்லது இந்த நெட்லே ஆன்லைன்ல போன் எடுத்து அதுக்குரிய ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு உட்காந்துகிறான். இப்படி ஒரு புள்ளட நிலைமை இன்றைக்கு 29 வயசு. கடைசி சொல்லி முடிக்கிறேன். வீட்டில சூழலை பொறுப்பெடுங்கோ, மக்கீதோட தொடர்பாக்கணும். உமாவாசவர் பொறுப்பெடுங்கோ, இல்லைண்டா தேடிக்கொண்டு வர நோய்க்கு மறந்து நீங்க ஒரு நாளும் தேட மாட்டீங்க. சமூகத்துடைய முழு பக்கமும் இதான் கிடைக்கும். 29 வயது மகன், 18 வயதுல வாப்பா ஸ்மார்ட் போன் கொடுத்தாரு, ஐபோன் கொடுத்தாரு. மகன் அதுக்குள்ள கேம் விளையாட தொடங்கினார். இன்றைக்கு கோடி பொறுப்புள்ளது. வாப்பாவை வந்து சத்தியம் அடைய சொன்னான். பத்தையே வந்து அழுகிறார், கல்யாணம் முடிச்சு முடிச்சிட்டோம். ஆனா மகன் வேண்ட இருந்தாலும் கேமை போட்டுக்கொண்டு தட்டி 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 போறோம். வேற ஒண்ணுக்கு ரோடு விளக்கது இல்லை. கோடி கணக்கு வியாபாரம் நடக்கிற கடை கெஷியர் உட்கார்ந்து கொண்டு அதை தள்ளிய கட்டன்னு ஒரு ஆத்த வரணுமே. கெஷியர்ல போட்டு ஒரு வியாபாரம் நடந்து எவ்வளவு சந்தோஷம் மனசு வியாபாரிக்கு. தள்ளி எடுத்து போட்டு ஒரு லாபம் போய் மனித நீங்கள் புரிகிறது இல்ல. கெஷியர் பாட்டி வச்சு சிரிச்சு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சு பண்ணுகிறார். உங்களுக்கு சத்தம் போட்டா கேட்கிறோம். நான் சொல்றேன், எல்லாம் பாதுகாப்பு தந்த உண்மையுடைய அனுமதி எடுக்க நான் சொல்றேன். சமூகம் தப்பட்டும் அவர் சொல்றாரு, மகன் திருமணம் முடிச்சு இரவு இருட்டு ரூம்ல தான் நிற்கணும். விளையாடுற கேம் பேரி கேம்கள், காட்டிக்கிற மாதிரி, சனிவெளிக்கிற மாதிரி, சுற்ற மாதிரி, கொள்ற மாதிரி, முதலாம் ஒரு 1 மணி 2 மணிக்கு எழுந்தி இந்த தூங்குறதுக்கு போறது 2-3 மணிக்கு லைட் போட்டா பார்க்கலாம். இருட்டுல தான் இருக்கணும். மகாரமா வெளியில பார்த்தா நல்லா போடணும். வெளியில பார்த்தா ஒன்று சும்மே இல்லை, சும்மே இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி நிலமண்டா அந்த புள்ள கடைசிக்கு முதலாவது எழுப்பினோடனே உமாவை திச்சு 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 அடிக்கிற மட்டுமே. இப்ப மரபோல் பண்ணி சொன்னாரு, மனைவி ஆணி தெரியாம முடிச்சு கொடுத்துட்டாங்க. யாரும் தெரியும் இப்படி பார்த்தீங்க. இந்த வாழ்க்கை பிரியக்கூடிய அளவு நடந்த மாதிரி. அப்ப நான் சொல்றேன், குர்ஆன் போன் உண்மையை சொல்லுங்க பாபோ. எங்கட கையில போன் இல்லை அப்படின்ற சொல்லணும். போன் பாதிக்கிறோம், இது ஸ்மார்ட் போன் பருந்து பரவாயில்ல. அதற்கு நீங்க செவ்வாய்க்குதான் போன் பாதிக்கல. அது இல்லாட்டி போன் பிரச்சனை சொந்த குர்ஆனிக்கிற பயிற்சி பாபம். பள்ளி குர்ஆன் அல்ல, சொந்த குர்ஆன் இல்லாத இதுதான் எங்கட சமூகத்தில் அல்லாஹ் வரதை செய்யணும். 100 வாலிபர்களை கூட்டு வைவாயில் போகேன்னு போன் கையை தூக்கினான். இல்ல இது குற்றவாளி ஆசங்க. நாங்க முதலாக உங்களோட என்ன சீண்ட பயம், இது தேவதான ஜாதக பொருள். உங்களுக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை. கண்ணியமானவர்களே, அவர் சொன்னா 98 பிள்ளைகள் சொன்னாங்க எல்லா டெலிஃபோன் எல்லா சரி. சில பிள்ளைகள் 2 கையும் என்னதான் சார் பிள்ளைகள் தானே தேவப்பா 2 போனீங்க. 21 பகலில் ஒன்று சுபஹானல்லா. சாரி குர்ஆன் சுபஹானல்லா. 2 பிள்ளை 100 பிள்ளைகள். இது உதாரணம் கேட்கணும், இதை ஸ்டெடிக் பண்ணணும், புள்ளி விவரப்படுத்தணும். 100 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் கையில குர்ஆன் குறுத்து பா அழிஞ்சது முஸ்லீம்கள் பெரிய சொத்தை கொடுத்துமா. அப்புறமே அல்ல, சவுதி அல்ல, துருக்கி அல்ல, இதைவிட பலமான சாம்ராஜ்யம் குருதுபா. இந்த திவ்யா தான் சொன்னேன், வந்தான் படத்தோட வந்தார், பாட்டோட வந்தார். பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆன் எல்லாத்தையும் கலட்டி 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 எடுத்தான்.
சுபஹானல்லாஹ், துருக்குமா லேசான நாடல்ல. இன்றைக்கு எப்படி ஐரோப்பாவுக்கு போறதுக்கு எங்களுக்கு ஆசையோ, ஐரோப்பா மக்கள் அன்றைக்கு துருக்குமாவுக்கு வாரத்துக்கு ஆசைப்பட்டா, துருக்குமால வந்து நாங்க அடிமை ஆயிட்டோம்னு சொன்னா. இன்றைக்கு வாழ்றாங்க லட்சம் பேர் சொந்த நாட்டில், காணி பூமி எல்லாம் நீங்குது. ஆனா யூகேல ரிஃப்யூஜி ஆகிறது தெரிஞ்ச இதுதான் இல்லையா? ஆங்கிலேய மக்கள் அந்த நாட்டில் வந்து நாங்க உங்களை நாட்டில் அகமையாகிறோம், அடிமையாகிறோம், திண்மையாகிறோம், தெக்கத்தை கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஒரு நாட்டில் சேர்ந்திருந்தா எங்களுக்கு ஐம்பது லைப்ரரி, 200 மஸ்ஜித்கள், ஒவ்வொரு மாளிகை மாறி 25,000 வீடுகள், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளார பூந்தோட்டம் மாறி. உலகத்துக்கு முதலாவது பாடம் செஞ்சது குர்துபா, உலகத்துக்கு முதலாவது ரோட் லைட் போட்டது குர்துபா, ரோடுக்கு கண்ணு போட்டது குர்துபா, டிராபிக் சிஸ்டம் வெள்ள கோடு அடிச்சுக்கிறது மாதிரி. அன்றைக்கு சகோதரர்களே, குதிரைகள் ஓடுறதுக்கு நடு ரோடு ரெண்டு பக்கமும் கருப்பு கை கட்டி இருந்தாங்க, மக்கள் நடந்து போகும். உலகத்தை இப்ப 1000 வருடத்துக்கு முன்னால், 1000 வருடத்துக்கு முன்னால முஸ்லிம்கள் நுழை, சுபஹானல்லாஹ், அங்க பார்க்குங்க, சுற்றிக்குள்ள போனா மலர்ச்சந்த ஃப்ளவர், எனிமல், தனித்தனி மார்க்கெட், ரசாயன சந்த, கீமியா, இன்னொரு கீமியா, மிருகச்சந்த, வித்தியாசமான பூக்கள், வித்தியாசமான மலர்கள், வித்தியாசமான புத்தகங்கள், நக சந்த, மாணிக்க சந்த, முழு உலகமும் வந்திருக்கலாம். அடிச்சா அடி முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் எடுத்துட்டு இந்த நாட்டுக்குள்ளே எங்களுக்கு இஸ்லாம் வந்த முன்னோர்கள்ட இஸ்லாமிக பேச அந்த வாபிக்கு மறைக்காது. 1877 மியூசியமா கட்டி கொடுத்துட்டு எலிசபெத் ராணியில சிறப்பட்டம் எல்லாம் கேட்டாரு, எனக்கு இந்த பள்ளிக்குள்ள போறதுக்கு சும்மாட கிணத்துல இந்த மியூசியம் மூடணும்னு கேட்டான். அதுதான் அன்றைக்கு உள்ள அறிவாளி. அன்றைக்கு அப்படித்தான் சமூகத்தை பாதுகாத்தாங்க. ராஜாக்கு வைத்தியம் செஞ்ச, ராணிக்கு வைத்தியம் செஞ்ச முஸ்லிம் டாக்டர் கையத்தொடல்ல சிறைக்கு பின்னால் செஞ்ச, இதுதான் உடையார் குடும்பம், இதுதான் கம்பளை உருவாகிச்சு. சகோதரர்களே, இஸ்லாமாலதான் நாங்கள் நிற்கிறோம். இஸ்லாத்தை அறுத்தா குருத்துபாறு எட்ரஸ் இல்லாம போயிடுச்சு. 8 பத்து வீதம் கூட எங்க நிற்க நீங்க நினைச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் பண்ணி சொல்றேன், ஏங்க சொந்த கருத்தை நான் சொல்லல, வாலிபர்கள் நீங்க 4 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா, உங்களால ஏழும் முழு அக்குள்ளைக்கு முன்மாதிரி ஆகிறது. அந்த ஜீசிக்கலா போன அந்த யூதனுக்கு இன்றைக்கு 200 கோடி முஸ்லிம்களை, 400 கோடி அந்த யூதனுக்கு இருந்த ஆட்சே இருந்தா, சத்தியமான குர்ஆன், சத்தியமான நபி, உண்மையான இஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்க தைரியப்படுவீங்களா? உலகத்தை ஆட்சேயுமா இல்லதா, முன்மாதிரியாக இருமா இல்லதா? கண்ணியமான சகோதரர்களே, அந்த குர்துபா வீணா போனது. குர்ஆனுடைய சத்தம் இதெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஆண்களும் ஹாஃபிதுகள், பெண்களும் ஹாஃபிதுகள், மாத்தா மாளிகை பாடமாக்கின லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருந்தாங்க. இவன் வந்தான், படத்தை கொடுத்தான், சினிமாவை கொடுத்தான், கல்ச்சரை கொடுத்தான், மியூசிக்கை கொடுத்தான், தாக்குடைய அடையாளத்தை கலட்டி கலட்டி எடுத்தான். 300 வருஷம் முஸ்லிம்களுடைய யுத்தம் செஞ்சு வெற்றியலாம பயிற்சி. கடைசியாக கண்ணியமானவர்களே, ஒரு அடி அடிச்சான் 300 வருஷத்துக்கு பின்னால முஸ்லிம்கள் ஓடினாங்க. 124,000 முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் சிறியவர்கள், முஸ்லிம் ஆண்கள் நெருப்புல உயிரோட போட்டு பொசுக்கப்பட்டாங்க. 80,000 புத்தகங்கள் அப்படியே சகோதரர்களை லைப்ரரி எடுத்து வெளியே நெருப்பு மூட்டப்பட்டது. என்ன நடந்துச்சு முஸ்லீம்கள் பலம்? முஸ்லிம்களை கண்டா அடிமைகள் போல நின்றவங்க, சொந்த நாட்டில் முஸ்லிம்களை விரட்டி விரட்டி அடிச்சாங்க. இஸ்லாத்தை அடிப்போமையானால் அந்த தொங்கல் இருக்கிறவர்கள் இந்த சின்ன புள்ள வளர்ந்தாடி, நான் குர்ஆன் பக்கத்தின் சாட்சியா சொல்றேன், குர்ஆனை கொண்டு வாங்க வீட்டுக்குள்ள, மார்க்கத்தை கொண்டு வாங்க வீட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு வாங்க வீட்டுக்குள்ள. மகன்கிட்ட பேசுங்கோ, மகன்கிட்ட பேசுங்கோ, இல்ல இந்த ரெக்கார்டிங்க கேட்க வைங்கோ, பரவாயில்ல, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி பேசுறேன், ஏக்கத்தோட பேசுறேன், உங்களோட அழைப்பை மதித்து பேசுறேன், மூத்தவங்க இருக்கிறீங்க, உங்களை கண்ணியப்படுத்தி பேசுறேன். ஆனா சத்தியமா சொல்றேன், குருத்து பாட வரலாறு ரத்த கண்ணீரா மாறிச்சு. சகோதரர்களே, 124,000 முஸ்லிம் உயிர்கள் கொசுக்கப்பட்டுச்சு. அடிமைகளா வந்தவங்க, ரிஃப்யூஜியா வாழ வந்தவங்க அடிச்சு நொறுக்கிட்டு போனான். மட்டுமல்ல சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய பெயரை இல்லாமலாக்கொண்டு குர்ஆன்களை நெருப்புல வீசினாங்க. மட்டுமல்ல சகோதரர்களே, முஸ்லிம் பெயர்கள் இல்லாம ஆக்கினாங்க, முஸ்லிம் ஆடைகள் இல்லாம ஆக்கினாங்க. கடைசியாக வெள்ளிக்கிழமை யார் சுகர்ல குளிப்பாங்களோ அவங்கள கூட வெட்டி வீசினான். எங்க பேச்சு உலகத்துக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. இஸ்லாம் தான் எங்களோட வாழும் சக்தி.
சின்ன புள்ளையிலிருந்து குடுங்கோ ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலே எங்களோட மயிலையும் எவருக்கும் அகட்ட முடியாது. இஸ்தாத்தை விளையாடுவோமே ஆனால் பனு இஸ்ராயிகளாக இருந்த பெரும் குடும்பம் நபிமார்கள பரம்பரையை போல இஸ்லாத்தை முன்னோக்கி வாழுங்கோ, அதுக்குரிய ஒழுங்குகளை உலமாக்கள்கிட்ட பண்ணுகளால செய்யுங்கோ, ஒரு பயானோட முடிக்காதீங்க, புள்ளி விபரங்கள் இருந்தோ வீடுகளை ஒழுங்கு செய்யோ, பெண்கள் தாய்மார்கள் ஆண்கள் வாலிபர்கள் ஒழுங்கு செஞ்சு சட்டம் சட்டமான இஸ்லாத்தை வைங்கோ, செழிப்பான சிறப்பான முன்மாதிரியான கிராமமாகும். அல்லாஹ் என்னை உங்களை கபூல் செய்து கொள்வானாக, இந்த பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக, உண்மையான முன்மாதிரியான அழகான சமூகமாக எங்களை வாழ வைப்பாயாக, தவறுகளின் குறைகளை மன்னித்து அருள் புரிகிறியா அல்லா, உண்மையான தப்புவாவுடைய வாழ்க்கையை தாயா அல்லா, நல்லொரு தப்பை பெரியவர்கள் மூத்தவர்கள் சிறியவர்கள் உடமாக்கள் சின்ன பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறாமையா அல்லா, ஊருக்கு நலனுக்காக வேண்டி பெண்கள் ஆண்கள் அனைவரும் சிறக்க வந்திருக்கிறாமையா அல்லா, நீயே மன்னித்து அருள் புரிவாயாக, இவர் ஏற்றுக்கொள்வாயாக, இவர் எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கிறதையா அல்லா, சிறப்பான செழிப்பான ஊர்கள் யாரா, கோடி கோடியாக பறக்கக்கூடிய வாசல்கள் துறக்கப்பட்ட ஊர்கள் யாரா, நல்ல ஆண்கள் வாழ்ந்த ஊர் யாரா, நல்ல படித்த மக்கள் வாழ்ந்த ஊர்கள் யாரா, இந்த ஊர்களுடைய கடைசி காலம் எதிர்காலம் வீணாகப்படாது என்ற பொதுவான உணர்வு ஜெமியத்தில் உடமாக பாடசாலைகள்ல ஆசான்கள்ட படித்த மக்கள்கிட்ட பெற்றோர்கள்ட நலத்திருப்பிகள்ட இன்னும் சொல்ல போனா சில வாலிபர்களே அதுன்னு சொல்றாங்க யாருலா, ஊர்களை பாதுகாத்துருவாயாக, வாலிப சமூகங்களை பாதுகாத்துருவாயாக, பெண்மணிகளை பாதுகாத்துருவாயாக, யாருலா ஒரு வெளிச்சம் வீசும் ஒரு ஊராக இந்த ஊராக்கி வைப்பாயாக, வழக்கத்தில் நிறைந்த இடமாக இதாக்கி வைப்பாயாக, இந்த சின்ன சிரிப்புகளை உன்னர மனுஷியாரமா உட்கார்ந்து கையெழுத்தி கொண்டிருக்கிறாங்க யாருலா, உன்னிட்ட கேட்கிறாங்க யாருலா, இந்த பிள்ளைகள வாழ்க்கையை பொறுப்பெடுப்பாயாக, உங்களை ஆபீஸ்களை ஆளுங்களை தாய்களை முத்தப்பிங்களை உருவாக்குவாயாக, ஈமான் இஸ்லாத்தோட வாழ வைப்பாயாக, அமல்களோட வாழ வைப்பாயாக, தக்வாவோட வாழ வைப்பாயாக, ஈமான் அமலோட வாழ வைப்பாயாக, எல்லா பாவங்களை மன்னித்து இந்த தாய் தந்தை மார்கள முன்னோர்கள் யாரெல்லாம் கபுராளிகளாயிருக்காங்களோ அவரை எல்லாருடைய கபரை வெளிச்சமாக்கி வைப்பாயாக, சகல பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த பிள்ளைகளை போதைகளை விட்டு பாதுகாப்பாக, போன்ற முசிபத்துகள் அகப்பட்டத்தை விட்டு பாதுகாப்பாயாக, குறிப்பாக பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, தாய்மாரை பாதுகாப்பாயாக, பிரதான வாழ்க்கையை நோக்கி பாக்கிடுவாயாக, இந்த மகளால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் மத்தியில வந்து சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயாக, குரானுடைய இன்ம படித்த பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயாக, உன்னுடைய அச்சத்தை தப்புவாக படித்த பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயாக, எனது மூதாதையர்கள் வாழ்க்கையை வரக்க செய்வாயாக, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வரக்க செய்வாயாக, எனது வாக்களை கபூல் செய்வாயாக, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்ன 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 தக்கப்பல் மின்னா இ